யூசுப் சரிய திருமங்களை குடிய சேர்ந்தவர் கேட்குறார், அபுதாபியிலேருந்து கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, நம்பிக்கை கொண்டவரே, சபைகளில் பிறருக்கு இடமளியுங்கள் என்று உங்களிடம் கூறப்பட்டால் இடமளியுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு இடமளிப்பான். எழுந்து விடுங்கள் என கூறப்பட்டால் எழுந்து விடுங்கள், உங்களின் நம்பிக்கை கொண்டோருக்கும் கல்வி வழங்கப்பட்டோருக்கும் அல்லாஹ் பல தகுதிகளை உயர்த்துவான், நீங்கள் செய்வதை அல்லாஹ் நன்கு அறிந்தவன் என்று 58வது சூராவில் 11வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது எந்த சபை என்பதை விளக்கவும்ங்கிறாங்க. அது என்னது, சபையில் ஒரு சபை இருக்கிறது, டைட்டாக இருக்கிறாங்க, கொஞ்சம் பேருக்கு உட்கார இடமெல்லாம் நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போ என்ன செய்கிறோம், அவங்களும் கொஞ்சம் இடம் கொடுங்க, கொஞ்சம் நெருங்கி உட்காருங்கப்பா, இடம் கொடுங்கன்னு சொல்கிறோம். அப்படி சொல்லப்படும் என்று சொன்னால் நீங்கள் இடம் கொடுங்க, அல்லாஹ் அந்த விசாலத்தை தருவான், இடம் இல்லைன்னு நினைக்காதீங்க. டைட் பண்ணி உட்கார முடியும், 50 பேர் உட்கார இடத்துல என்ன செய்யலாம், இன்னொரு 25 பேர் உட்கார முடியும். நீங்களாவது தாராளமாக விரிச்சு கேட்காத கையை விரிச்சுட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படி தெரிகிறது. கொஞ்சம் இறுக்கமாக உட்காந்திங்கன்னா என்ன செய்யலாம், அதிகமாக உட்காரலாங்கிறத அதெல்லாம் சொல்ல எப்படி சொல்கிறான்னு கேட்டால், அவர் சொன்ன வசனம் யாய் சொல்லதி நாமனும், நம்பிக்கை கொண்டவர்களே இதாக கீழழுக்கும் உங்களுக்கு சொல்லப்படுமானால், தஃபஸ்ஸஹூ ஃபில் மஜாலிசி, சபைகளில் தாராளமாக இடம் கொடுங்கள் என்று சொல்லப்பட்டால், சபைகள்னால் எல்லா சபையும் குறிக்கும், கூட்டமாக எந்த சபையை குறிக்கும் வழக்குங்க, எந்த சபைக்கு தான் குறிக்கும், ஜும்மாவுடைய பயானாக இருக்கலாம், சாதாரண பொதுக்கூட்டமாக இருக்கலாம், ஒரு விருந்தில் உட்கார்ந்துருக்கிற ஒரு சபையாக இருக்கலாம், 50 பேர் உட்கார இடத்துல 30 பேர் உட்காந்துரு, இப்போ எல்லாத்தையும் பிடிச்சி உட்காந்துருக்கான்னு சொன்னால் கொஞ்சம் நெருங்கிட்டே உட்காருங்கப்பா அப்படின்னு சொல்கிறோம். அவன் நெருங்கி உட்காந்தான்னு சொன்னால் அது 50 பேர் கடை இடம் கொடுக்கும் கண்டிப்பாக. அப்போ தஃபஸ்ஸஹூல் மஜாலிஸ் சபைகளில் நீங்கள் தாராளமாக இடம் கொடுங்கள் என்று சொல்லப்பட்டால், ஃபவ்ஸஹு இடம் கொடுங்கள், எஃப்சஹில்லாஹுலக்கும் உங்களுக்கு அல்லாஹ் அந்த தாராளமான இடத்தை தருவான் அப்படின்னு இருக்கிற எதை குறிக்கும் என்றால், இது அனைத்து சபைகளையும் தான் குறிக்கும். எந்த சபையாக இருந்தாலும் செய்கிறது அது குறிக்கும். இன்னும் சொல்லப்போனால் இதுக்கு விளக்கமாக புகாரில் கூட ஒரு ஹதீஸ் இருக்கிறது, 6270வது ஹதீஸு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒருத்தர் உட்கார்ந்துருக்கார், சபையில் ஃபுல்லாக நிறைஞ்சு போச்சு, ஒரு ஆள் முக்கியமான பெருமுகர் வர்றார், அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், உட்கார்ந்துக்கிறாள் எழுவே எந்திரி எனக்கு உள்ள இடத்த கொண்டு போய் வெளியே நின்றுக்க அப்படின்னு கிளப்பி விட்டு உட்கார்றாரு. அப்படி உட்கார்றத ரசூலா பார்த்துட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் செய்யாதீங்க, அப்படி யாரும் உட்கார்ந்துருக்கிறாள் கிளப்பிலாம் விடக்கூடாது, வேறு என்ன செய்யுங்க, உலாக்கின் தஃபஸஹு, கொஞ்சம் தாராளமாக இடம் கொடுங்கப்பான்னு கேளுங்க, நெருங்கி உட்காருங்கப்பான்னு, இடம் கிடைக்கும் அப்படி உட்காந்துக்கிறங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் சொல்கிறாங்க. அப்போ இடம் நெருக்கடியாக இருக்கும் பொழுது ஒருத்தனுடைய இடத்த வந்து நம்ம அபகரிச்சுக்கிட்டு அவனை வெளியேற்றி விட்டுறக்கூடாது. நம்ம என்ன செய்யணும், எனக்கு கொஞ்சம் இடம் தாங்க, கொஞ்சம் விசாரமாக உட்காருங்கன்ட்டு யார் சொன்னாலும் சரி, அது சொல்லப்பட்டாலும் தான், அவர் சொல்லப்படுறது யாராக இருக்கான்னு பெரிய தலைவராக இருக்கணும் அவசியம் கிடையாது, வந்தவர் கூட சொல்லலாம், சபையில் இந்த சபையில் உட்காந்துருக்குறீங்க, 100 பேர் உட்காந்துட்டீங்களா, ஃபுல் டைட்டாகிடுச்சு, ஒரு 2 பேர் வர்றாங்க, எங்களுக்கு கொஞ்சம் இடம் இல்லாமல் கொஞ்சம் இடம் கொடுங்கப்பான்னு அவங்க கேட்குறாங்க. அவங்க கேட்டால் சொல்லப்பட்டாலும் என்ன அர்த்தம், சொல்கிறவங்க யாருன்னு பார்க்கக்கூடாது, சொல்லப்பட்டாலுங்கிறது அந்த சபையுடைய தலைவர் சொல்லலாம், அல்லது இந்த மக்கள் உட்காந்துருக்கிறவர் சொல்லலாம், அதில் லேட்டாக வர்றாருல அவர் கூட கேட்கலாம். உங்கள்கிட்ட கேட்கப்படும்னு சொன்னால் கொஞ்சம் நெருக்கி உட்கார வேண்டியதானே, எனக்கு மட்டும்தான் முடியும், உனக்கு தர முடியாது, அப்படியே ஒரு வர்றீங்க, அது இறுக்கமான தன்மை போயிடும், அடுத்தவனுக்கு உதவி செய்யக்கூடாதுன்னு கடுமையான சுயநலவாதிகளாக மாறிடுவாங்க. அப்படி இருந்தாங்கன்னு சொன்னால், எந்த ஒரு சபையில் இருந்தாலும் இறங்க கொஞ்சம் ஃப்ரீயாகி கொஞ்சம் தாராளமாக இடம் கொடுங்கன்னு சொன்னால் முட்டிக்கிட்டு முன்னாடி நெருக்கி நெருக்கி வந்துடணும். அப்படி வந்தால் அல்லாஹ் அந்த விசாலத்தை தருவான் என்று இருக்கிறது. இது அனைத்து சபைகளுக்கும் உள்ளது. ஹலாலான மார்க்கு அனுமதித்திருக்கிற பல வணக்க வடிவுகள் சம்பந்தப்பட்ட எல்லா சபைகளுக்கும், முசிபத்து சபைகளாமா, நல்ல சபைகளுக்கு, எல்லா நல்ல சபைகளுக்கும் இது உள்ளதாக இருக்கிறது.